இறைவழி மருத்துவம், இறைவழி வாழ்க்கை. நாம் சிந்தித்து நல்ல உணர்வுகளில் வாழ்வதற்காக இறைவன் ஒவ்வொரு பொருளையும் இணைத்தே படைத்திருக்கிறான். ஒவ்வொரு பொருளையும் நாம் சிந்தித்து நல்ல உணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் இறைவன் இணைத்தே படைத்திருக்கிறான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு பொருளும், எல்லா பொருளுமே இணைச்சி இருக்குது, எதுவுமே தனி கிடையாது, எல்லாமே இணைஞ்சிருக்கு. இந்த ஒரு கல் கிடக்கு அப்படின்னா அது மலையில் இருந்தது, மலையிலேருந்து வந்தது, அது தூள் தூளாகி அந்த கல்லுக்கும் எந்த பாறையிலிருந்து வந்துச்சோ அதுக்கும் ஒரே குணம் இருக்கும். அப்படி நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் அது இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து வானத்தை பார்க்குறோம், தனியாக இருக்குது, பூமி தனியாக இருக்குது, ஒன்று ஒன்று அந் சூரியன் தனியாக இருக்குது, ஒன்று ஒன்று தனி தனி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இணைத்தே படைத்திருக்கிறோம்னு சொல்கிறோம். இது உண்மையாக சத்தியமாக இல்லையா? வானமும் வானம் எங்கேயோ இருக்குது, பூமி எங்கேயோ இருக்குது, எல்லா கிரகங்களும் எங்கெங்கேயோ இருக்குது, ஆனால் இணைக்கப்பட்டிருக்கா இல்லையா? நாம் ஒவ்வொரு பொருளும் இணைத்தே படைச்சிருக்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், வானத்திலிருந்து இன்னைக்கு ஒரு வானத்திலிருந்து நம்ம பூமி ரொம்ப வெப்பமாக இருக்குது, சூடாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. ஆனால் இந்த பூமி எப்போ குளிர்ச்சியாக மாறும், எப்போ குளிர்ந்த சூழ்நிலை ஏற்படும்? வானத்திலிருந்து மழை வரும் பொழுது, வானத்திலிருந்து பனித்துகள் இறங்கும் பொழுது. நம்ம பூமி குளிர்தா இல்லையா? நம்ம என்னதெல்லாமல் பண்ணி பார்க்குறோம். சரி, வீட்டில் ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு தெரியும், ஏசி காரையும் உட்காந்துக்கிறோம், வெளியே போனால் வெளியே போய் தானே ஆகணும். எல்லாருக்கும் மேலே ஏசி இருக்கும், அது வேறு விஷயம். அப்போது நம்ம இந்த பூமி குளிர்ந்தாதான் நமக்கு உண்மையான நன்மை. அப்போது அந்த பூமி குளிர, நம்மளால் பூமியை குளிர வைக்க முடியுமா? முடியாது. இந்த பூமி சுத்தமாக முடியுமா? நம்ம பூமியில் உள்ள நம்முடைய பூமாத்தை நம்மளாக சுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தடவையும் நம்ம அடிக்கக்கூடிய வெயிலும் அந்த மழையும் அந்த காற்றும் அஸ்தமானது இல்லையா? பூமியில் உள்ள என்னென்ன அஸ்தங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அது வானத்திலிருந்து இறங்கினாதான் கடக்கிற மணல் இருக்குது, அஸ்தமாக இருக்குது, மண்ணாக மாறி போச்சு, மாறுது. நம்ம குப்பையை நீக்கி பார்க்கலாம், ஆனால் அதில் உள்ள அஸ்தத்தை நீக்க முடியுமா? மணலில் உள்ள குப்பையை மிஷின் வச்சு நீக்கிறோம், ஆற்று கடற்கரையில். ஆனால் அந்த மண்ணில் சேர்ந்த அந்த அசுத்தமானது அது நீக்கிற முடியுமா? பார்க்க முடியாது, எவ்வளவோ இருக்குது, அது எப்படி நீக்க போகிறோம்? அப்போ ஒரு மழை, நல்ல மழை தொடர்ந்து பெய்யும்போது அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். நம்ம தெருக்களில் மண்ணாக இருக்குது, கருப்பாக இருக்குது, அசுத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு வாரம் தொடர்ந்து அந்த அளவுக்கு நல்ல மழை பெய்யும் பொழுது அந்த மண்ணும் அந்த கடற்கரை மணலும் அப்போது வானத்திலிருந்து வானமும் பூமியும் லிங்க் இருக்குது. இந்த பூமி நல்லபடியாக வாழணும்னா, பூமி பசுமையாக மாறணும்னா வானத்திலிருந்து மழை வந்தால் அந்த பூமி பசுமையாக மாறும். இது வந்து வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் எல்லாமே வந்து இணைச்சிருக்கு. சூரியன் சந்திரன் தனித்தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதுக்கும் இடையில் ஒரு இணைப்பு இருக்கா இல்லையா? எப்படி சூரியன் கரெக்ட் மறையும் கரெக்டாக சந்திரன் வருது, எப்படி சந்திரன் மறையும் கரெக்டாக சூரியன் வருது, இணைப்பு இருக்கா இல்லையா? நாம் இணைத்தே படைத்து ஒவ்வொரு பொருளையும் இணைத்தே படைத்தோம். தனித்தனியாக இருக்குது ஆனால் இணைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கிட்னி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக தனித்தனி டாக்டர்னு சொல்கிறேன். ஆனால் தனித்தனியாக இருக்குது, ஆனால் எப்படி அங்கே இணைப்பு இருக்கா இல்லையா? இணைப்பு இருக்கா இல்லையா?
சூரியன் சந்திரனுக்கு இடையில வந்து என்ன வயராக வயர் கனெக்ஷன் இருக்குது இல்லையே, வானத்து பூமி கிடையாது, ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்குது இல்லையே, ஆனால் ரெண்டும் இணைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து மனசில் ஒரு கஷ்டம், இப்போது இருதயம் படபடப்படம் அடிக்குது, இருதயம் படபடக்கும்போது ஒரு பயம் வரும்போது இருதயம் படபடம் அடிக்குது, இருதயம் படபடம் அடிக்கும்போது ஏன் கை இப்படி உதறுது, பயம் வரும்போது எப்படி கை உதறுது, இப்படி 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 ஆகுது, இருதயம் படபடக்கும்போது பேசுகிறோம், பேசும்போது வாய் குளறுது, அப்போ வாய் நம்ம தனியாக இருக்கும்னு பார்க்குறோம், பல்லு தனியாக இருக்குன்னு பார்க்குறோம், வயிற்றில் வந்து சாப்பாடு ஜீரணம் ஆகலைன்னா எதுக்கு வாய் கசக்குது, வயிற்றில் தானே ஜீரணம் ஆகலை, வயிறு உப்பிக்கிட்டு இருக்கு, ஏன் வாய் நம்ம மனமனன் இருக்குது, ஏன் வாய் கசக்குது. அப்போ ஒவ்வொரு நம்ம உடம்பு உள்ள உறுப்புகள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ஆனால் இணைந்தே இருக்குது, இணைப்பு அந்த இணைப்பு இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் இணைச்சிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. நாம் ஒவ்வொரு பொருளையும் இணைத்தே படைத்திருக்கிறோம், இதுதான் சத்தியம். நம்ம வீட்டில் இருக்கிறோம், தனித்தனியாக நம்ம வீட்டில் தனித்தனியாக இருக்கிறோம், ஆனால் அங்கே இணைப்பு இருக்குது, கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம். நம்ம என்ன பண்ணுறோம், அது அங்கே வந்து ஒட்டிக்கிறோம், ஒரே ஐடியா கணவன் மனைவி பிள்ளைங்க எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம். என்ன எப்போ நம்ம தனியாக இருக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கை, ஆனால் இணைப்பு இருக்குது, சூரியன் சந்திரன் பிரிஞ்சிருக்குது ஆனால் இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா, வானமும் பூமியும் தனித்தனியாக இருக்கணும் நினைக்க. அதே போல் தனித்தனியாக இருந்தால் தான் எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிட்டால் என்ன ஆகும், வானமும் பூமியும் சேர்ந்து விடுமானால் உலகமே அழுகி விடும். அப்போது மனிதர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனியாக இருக்கணும், இணைப்பு இருக்கணும். அவங்க சேர்ந்தே இருந்தாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சேர்ந்தே இருந்தாங்கன்னா பிள்ளையை வச்சுக்கிட்டே கையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க, மடியிலே வச்சுட்டு இருக்காங்க, இறக்கி விட மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளை நடக்க முடியும், ஆனால் அந்த பிள்ளை இறங்க மாட்டேங்குது. அது வர்றாங்க, ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, வந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது மடியில் உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்குது, தனியாக சேர் போட்டு உட்காராச்சும் அது உட்கார மாட்டேங்குது. என்ன காரணம், இந்த தாய் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து அப்போ அந்த குழந்தைய வளர்ச்சி இருக்குமா, அம்மா மட்டும்தான் உடம்பு நினச்சிட்டு இருக்குது, அந்த குழந்தை வளர்ச்சி இருக்குமா, தனித்தனியாக இருக்கணும், ஆனால் அம்மா அம்மா இருக்காங்க, பசி எடுக்கும்போது அம்மாட்ட போய் அது தன் தேவைக்கு அம்மாட்ட போய் கேட்கணும். எப்போதும் அம்மா கூட இருந்துருந்த அம்மாவே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போது நாம் வீட்டில் இருக்கும்போது தனியாக இருக்கணும், ஆனால் நமக்குள்ள அந்த தொடர்பு இருக்கணும், விட்டு போயிடக்கூடாது, நல்லா ஆரோக்கியமான முறையில் தொடர்பு இருக்கணும். அப்போது நாம் இணைத்தே படைச்சிருக்கவங்க வரும்போது இணைச்சி இணைச்சிருக்கிறோம், அது மறைவாக இருக்குது, ஆனால் நாம் இணைச்சின்னா ஒட்டிக்கிட்டு இல்லை, நம்ம அந்த அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது, இணைத்தே படை ஒட்டினா போச்சு சொல்லுவாங்க. உறவுகளை கூட கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும், உறவுக்காரங்க ஒரே ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா பகையாயிடும், உறவுக்காரங்க உறவு இருக்க வேண்டியதாங்க, கொஞ்சம் தள்ளியாக இருக்கணும், ஒட்டிகிட்டுருக்கூடாது. குருவும் சிஷ்யன் இருக்காங்க, குருவும் சிஷியனாக ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, குரு சிஷியன் குரு கூட சேர்ந்தே இருந்தால் என்னாகும், ரொம்ப கஷ்டம் வந்துடும், திரும்ப வந்துடும், குருவுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணப்போ குருவுக்கு அமைதி போயிடும், இப்போ குருவுக்கு அமைதி கட்டிச்சுன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும், நம்ம அறிவில்லாமல் பல விஷயங்களாம் பேசுவோம் கேட்போம், ஆனால் இப்போ குருவுக்கு பிடிக்காது. அதனால் குருவும் சிஷியனும் ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும், ஆனால் அவங்களுக்குள்ளே தொடர்பு இருக்கணும். அப்படி ஒன்றொன்றும் நாம் வந்து ஒவ்வொரு பொருளையும் இணைத்தே படைத்திருக்கிறோம், ஒவ்வொரு பொருளும் இணைத்தே படைச்சிருக்கிறோம். அதனால் வந்து இன்றைக்கி இருதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, அப்படின்னா இருதயத்துக்கும் கிட்னிக்கும் தனித்தனியாக இருக்குது, ஆனால் இணைப்பு இருக்குது, இணைப்பு இருக்குது, நம்முடைய தோலுக்கும் நம்முடைய உடம்புக்கும் இணைப்பு இருக்கு, தனியாக தோல் கிடையாது, அதுதானே ஒரு மனசில் நமக்கு உறுதி ஏற்படுத்தினா அப்படியே சொட்டிங் ஆகுது,
மனசில் ஒரு இது வந்துச்சு அப்படின்னா, ஒரு படவுடை வந்துச்சுன்னா வேத்து கொட்டுது. ஏன் தோரில் வேத்து கொட்டுது? மனசில் வேத்து கொட்டுதா இல்லையா? அப்போது எல்லாம் ஒன்று ஒன்றும் ஆனால் இந்த ஆங்கில மருத்துவமானது ஃபுல்லாக தனித்தனியாகவே ஆக்கிடுச்சு. அதனால தான் தகராறு. எல்லா நோய்களுக்கும் காரணமே அந்த இருதயம் படபடக்குது அப்படின்னா அதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரிய மாட்டான். இப்போ காதில் ஒரு துவாரம் இருந்தால் இருதயம் படப்படணும். இவங்க அந்த இருதய டாக்டர் காதை என்னைக்காச்சும் பார்த்துருக்காங்களா? ஏதாச்சும் இதே டாக்டர் ஒரு படவுடைப்பு வந்துச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு இதய டாக்டர்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு. எப்போ எதுக்கு? அப்பப்போ தெரியும் படம் வருது. அதுக்கு உடனே அங்கே போகிறாங்க, பார்க்குறாரு. டாக்டர் வந்து ஈசி எடுத்து பார்க்குறாரு, எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்து போட்டு அவங்களுக்கு இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரால் மாத்திரை, அது ஒரு பீட்டா பிளாக்கர், பீட்டா பிளாக்கர் வகையை சேர்ந்தது இன்ட்ரால் அங்கே மாத்திரை. அந்த மாத்திரையே 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்ருக்கு. அவருக்கு பார்த்திங்கன்னா காதில் போட்டது, அதனால படவுடைப்பு வந்து. அதை பார்க்கறது இல்லை, அதை பார்க்குறதே இல்லை. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், கொஞ்சம் நம்ம வந்து காரமாக சாப்பிட்டோம், வாயிலையும் சாப்பிட்டே வரோம். அல்லது காரம் இல்லாட்டி கூட சாதாரணம் சாப்பிட்டே வரோம். சாப்பிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மூக்கில் தண்ணி வருது. ஏன் மூக்கில் தண்ணி வருது பார்த்து சொல்லுங்க. ஏன் மூக்கில் தண்ணி வருது? வயிற்றுக்கு தான் உணவு போகுது, ஆனால் மூக்குங்கிறது எப்படி? அது சுவாசப்பை இல்லையா? சுவாசப்பை நுழையிறது அது வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு. வயிற்றுக்கு உணவு போச்சுன்னா எதுக்கு மூக்கில் தண்ணி வருது? அதாவது இறைவன் வந்து அந்த சுவாசப்பையையும் அந்த குடலையும் இணைச்சே படைச்சிருக்காங்க. இதில் இதில் ஒரு கஷ்டம்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதில் ஒரு கஷ்டம்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இணைச்சே படைச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு தெரியாது. அந்த உடனே உங்களுக்கு மூக்கில் தடி பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் பல்மன் ஆலஜிஸ்ட்டு செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு கொண்டு காட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வலியுமாங்க, தோள்பட்டை வலியுமாங்க. தோள்பட்டை வலிக்கு போய் ஸ்கேன் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். சரி, ரைட்டு. அந்த எலும்பு டாக்டர் பார்த்துட்டு எலும்புள்ள எலும்பு தேஞ்சி போயிருக்கும் போது என்னுடைய கேள்வி எப்படின்னா, தோள்பட்டை வலி இருக்கா இல்லையா? இருக்கும்போது ஏன் பசி இல்லை? பசிங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்டு? அது உணவு மண்டலம், கேஸ்ட்ரோஎண்டரோலஜி டிபார்ட்மெண்ட். ஏன் பசி இல்லை? இந்த கை தோள்பட்ட வலி கடுமையாக இருக்கிற காலம் எல்லாமே பசிங்கிற உணர்வே இல்லையே. இது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, எதுக்கு அங்கே? அப்போது நீங்கள் வந்து போய் அந்த கையை தான் தோள்பட்டை தான் வியாதி இருந்து எலும்பு பார்த்து எலும்புக்கு மருந்து கொடுத்தா நல்லாயிடுமா? அதுதான் எந்த நோயும் சரியாக மாட்டோம். காலங்காலமும் காட்டிகிட்டு இருக்காங்க, சரியாக மாட்டோம். கால் கிடைச்சி நம்மளும் கழட்டி எடுத்துருவாங்க. காலில் வலினா உடனே காலை அங்கே எலும்புலாம் எடுத்து விட்டு அதுக்கு ஒரு செயற்கையாக ஒன்று ஸ்டீல் பிளேட்டை காலில் மாட்டி விட்டுருவோம். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம பெட்லேயே இருக்க வேண்டியதுதான். அப்போது அந்த என்னோடய கேள்வி, கை வலி இருக்குது, இப்போ போய் இதுக்கு போய் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கேன் பார்த்து மருந்து மாதம் சாப்பிட்றோம், அப்போ சரியாக அப்படி? அப்போது நம்ம வயிறு பசியே எடுக்க மாட்டேங்க. அந்த 1 மாதம் ஆச்சு தோள்பட்ட வலி இருக்குது, ஆனால் பசியே எடுக்க மாட்டேங்க. ஏன் எடுக்க மாட்டேங்க? அது பசி வருமா? இது சரியான பசி வருமா? அப்போ ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கா இல்லையா? அப்போ ஓவராலாக ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல நம்மளுடைய நம்முடைய மனத்துலேயும் உடம்புலையும் வியாதி ஏற்பட்டு அது வந்து ஒரு இடத்துல அப்படியே ஒரு இடத்துல தோள்பட்டை இருக்கக்கூடிய தனியாக தோள்பட்டை இல்லையோ, தனியாக காலிலே கிடையாது. இந்த தொடர்பை நாம் ஒவ்வொரு பொருளையும் இணைத்தே படைத்திருக்கிறோம். இது அறியாத ஆங்கில மருத்துவம், அறிவில்லாத ஆங்கில மருத்துவம், ஞானமில்லாத ஆங்கில மருத்துவம், பொய் சொல்லும் ஆங்கில மருத்துவம். மக்களுக்கு பையை சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து முட்டில் வலி, கால் முட்டில் வலி அங்கே தேஞ்சி போச்சு, கழுத்து வலினா கழுத்து எலும்பு வந்து அங்கே தேஞ்சி போச்சு. அந்த பொய்யை கேட்குறனால நமக்கு கண்டிப்பாக வேதனை உண்டு, துன்பம் தரும் வேதனை உண்டு. பொய் சொல்கிறக்கார பொய்யை கேட்குறவங்களுக்கும், தப்பு செய்கிறவங்களும் தப்புக்கு துணை போகிறவங்களுக்கும்,
நாம் இந்த கெட்ட ஆங்கில மருத்துவத்துக்கு துணை போகிறோம். அப்போது நமக்கும் கஷ்டம் வருமா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இது நாம் சிந்திச்சு பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு விளங்கும் எந்த அளவுக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்தில் தப்பான ஒரு ஆங்கில மருத்துவத்தை நம்ம பின்பற்றுறோங்கிறது நமக்கு விளங்கும். ஆனால் இன்னையிலேருந்து நமக்கு ஆங்கில மருத்துவம் வேண்டாம், இறைவழி வாழ்க்கை வாழும். இறைவழி மருத்துவம் இல்லை, இறைவழி வாழ்க்கை, அது நம்மளை மேம்படுத்தும். நோய் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத, நோய் அணுகாத நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்குங்கிறது நம்ம இன்றைக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்குவோம். இதை அப்போ பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு பிறக ஆரம்பித்தோம். எனவே நமக்கு மிக மேலான நமக்கு வாழ்க்கையை, நமக்கு மேலான சுகத்தையும் நமக்கு கொடுப்பாங்க.